ஹாய் கைஸ் வெல்கம் டு தாரங்காட்டா கைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டொயோட்டா இனோவா 2012 மாடல் வண்டி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வண்டி ஃபுல்லாக வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்பில் கலரில் இருந்து சில்வர் கலர் தான் இருந்தது. அப்படியே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி வெளியே ஒரு வண்டி நின்றுருந்தது ஐட்டன் கிராண்டு. அந்த வண்டி கார் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் நான் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டார். பண்ணலாம், இதுவரை யாரும் பண்ணாத கலர் நீங்கள் பண்ண போகிறீங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வண்டியில் வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபுல் பெயிண்டிங் கூட சேர்ந்து இந்த ரூஃப் கேரியரும் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்பாய்லர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், புஸ்டப் த்ரிபிளக்ஸ் புஸ்டப் மாட்டியிருக்கோம். அப்புறம் இந்த ஹெட்லைட் இருக்கு இல்லைங்களா, ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டு எபிஎல் கிட்டு மாட்டியிருக்கோம், அசூம் ப்ரொஜெக்ட் மாட்டியிருக்கோம். இப்போ அப்புறம் அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைலைட் மேட்ரிக்ஸ் லைட் மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உள்ளே கம்ப்யூட்டர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உள்ளே அப்போல்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா எஸ்கிரே தான். இந்த எஸ்கிரேக்கு கலர் மேட்ச் பண்ணி என்ன பண்ணலான்னு நம்ம டோர் பேரில் பிளாக் போட்டு சீட்டு கொஞ்சம் பஃபிங் பண்ணி நம்ம வந்து அமெரிக்கன் சீட் கவர் போட்டு அந்த கீராட் கவர் இந்த ஆம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வச்சுருக்கோம். ஃப்ளோர் மேட்லாம் பண்ணியிருக்கோம், உள்ள ஒரு இன்டீரியர் டஃப்லாம் கொட்டிலாம் போட்டு வண்டி ஜம்ப் பண்ணிக்கிது. இப்போ ஸ்டேரிங் அதே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை த்ரெட் போட்டு ஸ்டேரிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், ஒரு இனோவா உங்கள்ட்ட வந்தது நான் யூடியூப்பில் பார்த்தேன், என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம்னு நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. அது ஒவ்வொரு கஸ்டமர் சாய்ஸ் தான். அவங்க எப்படிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஆடியோ வேணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. இப்போ பெயிண்டிங் சரி, பெயிண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ஒன் லேக் வரை நம்மளோட பெயிண்ட் பிராண்ட் இருக்கிற மாட்டேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஹேண்ட்ரட் போட்டிருக்கோம், ஹைப்பர் சோனிக்கோட பீஸ் ஒன்றுக்கு ஹேண்ட்ரட் சிஸ்டம் மாட்டியிருக்கோம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணி ரிவர்ஸ் போட்டிங்கன்னா அந்த கேமரா நமக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து மோரல் இஸ்ரேல் கண்ட்ரியோட மோரல் காம்பரண்டும் இன்ஃபினிட்டி குவாக்ஸில் மாட்டியிருக்கோம். ஜஸ்ட் கஸ்டமர் வந்து ஆடியோ வந்து அந்தமாதிரி கேட்க மாட்டேன், எப்பாவது ஒரு ட்ரிப் கேட்பா அப்படின்னாரு. எப்பாவது ஒரு ட்ரிப் கேட்டாலும் அந்த பழைய கம்பெனி ஸ்பீக்கரோட கொஞ்சம் கிளாட் நல்லாயிருக்கணும் அப்படின்னாரு. சரி சார், ஓகே, நீங்கள் சப்பேன் எதுவுமே போட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆடியோ பொறுத்த கஸ்டமர் சாய்ஸ் எப்படின்னு கஸ்டமர் பார்க்கணும், பார்த்துக்கப்புறம் நம்ம எஸ்டிமேட் கொடுப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ ரிவர்ஸ் கேமரா போட்டதை ஆன் பண்ணி காட்டுறேன். ரிவர்ஸ் கேமரா, ஓகே, இப்போ நல்ல ஒரு ஆடியோ இருக்குது. இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்தவரைக்கும் அவுட்புட் அந்த அளவுக்கு யாருக்குமே வராது. கிளாரிட்டி வேணால் அதுக்கு ஒரு ஆம்ப் போடணும், அப்புறம் ப்ராசஸர் கேட்பாங்க. இப்போ இவர் அது எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு நீட்டான ஒரு ஆடியோ எனக்கு ரொம்ப கம்மியில் ஒரு பெஸ்ட்டான ஆடியோ இருந்தால் போதுனாரு. இவர் பழைய சாங்ஸாக கேட்பார் போல் இருக்கு. கம்ப்யூட்டர் முடிஞ்சது, வண்டி நீங்கள் டெலிவரி ஹேப்பியாக பண்ணியிருக்கோம். என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா வண்டியோட அவுட் லுக்கு தான். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இனோவில் யாரும் கொடுக்கக்கூடாது, வந்து கொடுத்துருக்கோம். எப்படின்னா இந்த ஹுண்டா i20 நியாஸ் கிராண்ட் இப்போ தான் லேட்டஸ்ட் வர வண்டிகளாக ஒவ்வொரு கலரும் மல்டி கிளாஸ் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கலர், எப்படின்னா ஒரு நல்ல ஒரு வண்டி அடித்து முடிஞ்சு பாலிஷ் போடுறதுக்கப்புறம் தான் அந்த ஒரிஜினாலிட்டி கலரே வந்தது. ஓகே, இப்போ வந்து டெலிவரி பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து அனைத்து தாரங்களுக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங். ஆரம் கட்டே கேஸ் நான் சார். நீங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த யூடியூப் கீழே நம்ம நம்பர் இருக்கும். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுத்தினா தான் நம்ம சேனல் அப்போ பார்க்க முடியும். மறக்காம பெல் பட்டன் நம்ம ஃபஸ்ட்டாக பெல் பட்டன் அமுத்துங்க, அமுத்தினா தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சப்போர்ட் ஆகும், டெலிவரி பண்ணிடலாம். அதை வீலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலிப்பெல்லாம் ரெட் அடிச்சிருப்போம். கஸ்டமருக்கு என்னென்னா எனக்கு வந்து அலையெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரிஜினல் அலையே போதுன்ட்டார். இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சது ஒர்க்கு,